இவ்வளோ ஜாலியாக நல்லா போயிட்டுருந்தேன் என்னோடய லைஃப்பில், திடீர்னு ஒரு பெரிய மாற்றம். நான் லவ் பண்ணது எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்துருச்சு. அது சம்மந்தமாக எங்கள் அப்பா என்கிட்ட பேச வந்தார். தம்பி, தம்பி எந்திரிப்பா. என்னடா ஒரு மாதிரி இருக்க, தூங்கிட்டு இருந்தா அதனால? இல்லையே, ஒரு வாரமாக ஒரு மாதிரியே வந்துட்டே இருக்க, என்னாச்சு? அப்பெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்க. இல்லையே, நீ இப்படி இருந்தது இல்லையே. நல்லா தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். இல்லப்பா, அப்படியே எப்படி நான் சொல்றேன். என்னடா என்கிட்ட சொல்ற அப்படி, நான் உடனே அப்படியே பழகி இருக்கேன். அப்பா, பொண்ணு வேற ஜாதிப்பா. என்னடா ஜாதி ஜாதின்ட்டு, அந்த காலத்துல தான் ஜாதி பார்த்துட்டு இருந்தாங்களா? இந்த நடையிலும் பாவா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். எப்படி எடுத்து பண்ண பயந்த? அட பைத்தியக்காரா, இதுக்கா போய் பயந்துகிட்டு இருந்த? சரி சரி, நறுமுக போட்டாடு. ஆட்ரா, என்ன நோண்டிட்டு இருக்கோடா? ஓ, இதான் மருமவளா? சும்மா இருக்கா? இவதான் நம்ம வீட்டு மருமவ. இந்தா நான் சாப்பாடு செய்ய போறேன். தம்பி, சாப்பிட்டு தெம்பா பேசலாவா? இப்படியே மருமகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அண்ணன் என்ன பேசுறதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பேசு. நீ சாப்பிட்டுவா? நல்லா பசங்க சாப்பிடுறா, என்னடா கோழி குத்திட்டு இருக்க? பசங்கிட்டு தான் அப்பா இருக்கு. தம்பி, நான் ஊட்டி விட்டாடா? என்ன பாத்துட்டு இல்ல, அதெல்லாம் வந்துட்டா நான்லாம் உங்க சோறு ஊட்ட முடியாது. அதான் சாப்பாடு விழுந்துச்சு வெளியா இது நாம உன்ட சொல்றதுக்கு 1800 தடவை யோசிச்சேன்.
என்னப்பா பண்றது தளபதி?